தமிழ் தெலுங்கு கன்னட போன்ற பல படங்கள் நடித்து புகழ் பெற்றவர் தான் சரத்பாபு. 1970ல தெலுங்கு படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானாரு. தமிழ்ல நிழல் நிஜமாகிறது என்ற படத்தின் மூலமா பிரபலமானாரு. இதுவரைக்கும் 200 படங்களுக்கு மேல நடித்திருக்கிற சரத்பாபு நடிகர் ரஜினியுடைய நண்பரா முத்து அண்ணாமலை போன்ற படங்கள் நடித்ததன் மூலமா இன்றளவுக்கும் பலருடைய ஃபேவரட் படங்களாவே இருக்கு. இவரு பல படங்களை ஜொலித்தாலும் இவருடைய திருமண வாழ்க்கை பல சர்ச்சைகள் உள்ளடங்கியதுன்னே சொல்லலாம். சரத்பாபு எம் என் நம்பியருடைய மகள் சினேகலதா தீட்சித் என்பவரை முறைப்படி 1990ல் திருமணம் செய்து 2011ல் விவாகரத்து செய்தாரு. சரத்பாபு உடைய முதல் மனைவி பிரபல நடிகையான ரமா பிரபாதான பலர் கூறிய நிலையில சரத்பாபு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ரமா பிரபுவை திருமணம் செய்து உண்மையான கேட்டதுக்கு, சாப்பாட்டுக்காகவோ படுக்கைக்காகவோ நான் யாருமே சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் சினிமா துறையில ஹீரோவாவே நுழைஞ்சேன். ரமா பிரபா என்னோட பெயரை எந்த டைரக்டருக்கோ ப்ரொடியூசருக்கோ ரெக்கமெண்ட் பண்ணல. என்னோட 40 வருட திருவுலக வாழ்க்கையில என்னோட இடத்த நான் பிடிச்சிருக்கேன். கே பாலச்சந்திர இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். நான் ரமா பிரபாவை சந்திப்பதற்கு முன்பே எனக்கு நட்சத்திர அந்தஸ்து இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ரமா பிரபாவுடைய சொத்துக்களை மோசடி செய்து குவித்ததா எழுந்த குற்றச்சாட்டையும் சரத்பாபு மறுத்திருந்தாரு. ரமா பிரபா சரத்பாபுவை விட 5 வயது மூத்தவங்க. இவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல 14 வருடம் வாழ்ந்திருக்காங்க. இதுக்கு அப்புறமா தான் ஸ்னேகலதாவா திருமணம் செய்து பிரிந்து இப்போ தனிமையில வாழ்ந்து இருந்திருக்காரு.